மதுரையில் விலைவாசி உயர்வு மற்றும் வெளிநாட்டு பொம்மைகள் வருகையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் கொலு பொம்மை உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தை அடுத்த விளாச்சேரி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் பாரம்பரியமான முறையில் கிறிஸ்துமஸ் பொம்மைகள், விநாயகர் சதுர்த்தி சிலைகள் மற்றும் கொலு பொம்மைகள் தயார் செய்து விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். போன வருஷம் கொஞ்சம் தயாரிப்பே கம்மி, இந்த வருஷம் கொஞ்சம் தயார் பண்ண வரைக்கும் அழிஞ்சிருச்சு. இப்போ இந்த 10-15 நாள் மழையினால தாமதமாகுது, இல்லைன்னா இன்னும் 10 நாளைக்கு வேலை பார்க்கலாம், சேல்ஸும் ஆகும், எல்லாமே டிமாண்டில் இருக்குது. அதனால தயாரித்த வரைக்கும் நல்லபடியில் வியாபாரம் முடியும். தற்பொழுது பெய்து வரும் தொடர் மழையால் கண்மாய் ஏரிகளில் நீர் நிரம்பி உள்ளது. இதனால் களிமண் எடுப்பதில் பெரும் சிரமம் ஏற்படுவதோடு குறைந்த அளவு பொம்மைகளை செய்ய முடிகிறது என உற்பத்தியாளர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். எல்லா விலைவாசியும் கூடனால நாங்கள் அதிகமாக பொம்மைகளும் தயார் பண்ண முடியல, மழையும் அதிகமாயிருச்சு. விலைவாசி கூடுனால எங்களால் பணம் போட்டு அந்த முதலீடு செய்ய முடியல. வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாவது தங்களுக்கு கை கொடுக்குமா என்று எதிர்பார்த்து பொம்மை உற்பத்தியாளர்கள் காத்திருக்கின்றனர்.